चन्द्रपीडः राजकुलं गत्वा पितुः समीपे मुहूर्तं स्थित्वा दृष्ट्वा च विलासवतीम् आगत्य स्वभवनं शयनतलम् अधिशिष्ये. रैट्? सो வித்யாகிரகத்திலேருந்து வந்துட்டு தன்னுடைய அப்பா அம்மா ரெண்டு பேரையும் பார்த்துட்டு சுகநாசர் இவர் மனோரமா அவ எல்லாரையும் பார்த்துட்டு தன்னுடைய பவனத்திற்கு வந்து சயனதலம் அதிசிஷ்யே படுத்துண்டர். அதுக்கப்புறம் அடுத்த நாள் கார்த்தால மிருகயாவுக்கு கிளம்ப போறார். இப்போ அந்த மிருகயாவினுடைய டிஸ்கிரிப்ஷன் ஒரு சின்னதா ஒரு பேராகிராஃப் ரெண்டு பேராகிராஃப்ல இருக்கு, அவ்வளவுதான். ஒரிஜினல்ல உங்களுக்கு இன்னும் நிறைய இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அதை படிக்கிறதுக்கு. பிரபாதாயாச்ச நிஷீதின் நிஷீதின்யாம் சமுத்தாய சமவ்யனுஞ்ஞாதஹ பித்ரா அபிநவ மிருக மிருகயா கௌதுக ஆவி கௌதுக கௌதுக அவக்ருஷ்யமான கௌதுக அவக்ருஷ்யமான ஹிருதயஹ. எங்க போய் அது முடியறதுன்னா இந்த பேராகிராஃப் அப்படியே படிச்சிருங்க. சோ இட் பிகாஸ் இட்ஸ் எ வெரி ஸ்மால் ஒன், அது ஃபுல்லா படிச்சிருங்க. பகவதி பகவதி அனுதித ஏவ சஹஸ்ர ரஷ்மோ ஆரூஹ்ய இந்திரா இந்திராயுதம் அக்ரதஹ பாலேய பிரமாண பிரமாணான பிரமா பிரமாணான் ஆகர்ஷத்பிஹி சாமீகர ஸ்ருங்கலாபிஹி கிரியமான கவன உற்சாகஹ பஹு கஜ பஹு கஜ துரக பதாதி பரிவிருத்தஹ வனம் யயௌ. தத்ர சோ இதுல வந்து வனம் யயௌ யாருன்னா சந்திராபீடகா வனம் யயௌ. அந்த சந்திராபீடகாக்கு இங்க எல்லாமே பிரதம விபக்தியில இருக்கிறது, அத்தனையும் சந்திராபீடனுக்கு போறது. ரைட்? சோ பிரபாத்தாயாம் ச நிஷீதின்யாம், நிஷீதினிங்கிறது ராத்திரி, ராத்திரியினுடைய பிரபாத் அதாவது காலங்கார்த்தால வேளையில் ஆனா இரவில் அப்படின்னா அந்த நிஷீதினிங்கிறது வந்து இரவனுடைய கடைசி பாகம்னு எடுத்துக்கணும் அந்த இடத்துல. ஓகேயா? சோ பிரபாத்தாயாம் ச நிஷீதின்யாம் இரவின் இரவில் பாக்கி இருக்கக்கூடியது, அதே சமயத்துல விடியற் காலையில் இருக்கக்கூடிய சமயத்தில் சமுத்தாய எழுந்து கொண்டு பித்ரா சம அபியனுஜாதா அத்தந்தையினால் அனுமதி கொடுக்க பெற்றவனாக அபிநவ மிருகயா கௌதுக அவகிருஷ்யமான ஹிருதயா. ஏன்னா அவன் இத்தனை நாள் வந்து அந்த இதுல இருந்துட்டு வந்திருக்கான், படிச்சுட்டு வந்திருக்கான். இப்போ கொஞ்சம் தன்னுடைய யௌவனத்தை காமிக்கிறதுக்கு பிளஸ் எக்ஸசைஸ்க்கு உண்டான சில விஷயங்கள் ஆகையினால வேட்டைக்கு அவன் கிளம்புறான். ரைட்? அந்த வேட்டைக்கு கிளம்புறதுக்கு மனசுல அவனுக்கு வந்து ஒரு ஆவல், அந்த ஆவல் அபிநவ மிருகையா புதுஷா வேட்டைக்கு கிளம்புவதுங்கிற ஒரு ஆவல் அவனுக்கு இருக்கோ இல்லையோ, அதனால அவகிருஷ்யமான ஹிருதயா அவனுடைய ஹிருதயமானது இழுக்கப்பட்டவனாக இருக்கான். அப்படிப்பட்ட அந்த சந்திராபீடன்னுட்டும் அவனுக்கு அப்ஜெக்டிவா போறது. ஓகேயா? அதுக்கப்புறம் பகவதி அனுதிதேயேவ சஹசிர ரஷ்மோ, பகவதி சஹசிர ரஷ்மோ ஆயிரம் கிரணங்களுடைய அந்த இவன் சூரியன் இருக்கானே பகவான், சூரிய பகவான் அனுதிதேயேவ. அந்த இடத்துல ஏ உங்களுக்கு மிஸ் ஆயிடும் இதனால சந்தி அங்க. சோ பூர்வ சவர்ணக சோ அனுதிதேயேவ உதிக்காத சமயத்திலேயே, சூரியன் உதிக்காத சமயத்தில் அப்போ என்ன பண்ணா இந்திராயுதம் ஆரோக்கிய இந்திராயுதன்னு தன்னுடைய குதிரையை வந்து ஏறி அக்ரதா. இப்போ முன்னாடி வந்து அந்த குதிரையை ஏறி இவன் பின்னாடி வர்றச்சே முன்னாடி அந்த மிருகையாக்கு வந்து நாய்களை தூக்கிட்டு போவாளோ இல்லையோ, நாய்களை விட்டுட்டு போவாளோ இல்லையோ, ஹண்டிங் டாக்ஸ் வேணுமே. ஸோ அதை டிஸ்கிரைப் பண்ற அடுத்த அந்த இதுல திருத்தியாபக்தி பகுவச்சனத்துல இருக்கிறதெல்லாம் அந்த ஸ்வ போஷகைஹிக்கு போக போறது, நாய்களை வளர்ப்பவர்களுக்கு அப்படின்னுட்டு அங்க போக போறது. ஸோ இப்ப என்ன பாலேய பிரமாணான்னு கௌலேயகான்னு சாமீகர ஸ்ருங்கலாபிஹி ஆகர்ஷத்பிஹி
அப்படின்னு அதை அன்வயம் இது பண்ணிக்கணும். அந்த கௌலேயகானுக்கு அப்புறம் ஒரு கமாவை போட்டுன்ட்டேன்னா திஸ் பார்ட் யூ ஹாவ் டு ரீஅரேஞ்ச் இட் இன் ப்ரோஸ் ஆர்டர், அன்வயம் பண்ணிக்கணும். ஓகே, அந்த கௌலேயகானுக்கு அப்புறம் ஒரு கமாவை போட்டுக்கோங்க, அது ஒரு அது வரைக்கும் ஒரு அட்ஜெக்டிவ் வந்துடுறது. எப்படி? அக்ரதஹா, முன்னாடி. யாருக்கு முன்னாடின்னா சந்திராபீடன் இந்திராயுதத்தை ஏறிண்டு அவனுக்கு முன்னாடி. என்ன இருக்கு? நாய் போகிறது, அந்த நாய் வந்து இழுத்துண்டு போகிறது. அந்த நாய்க்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தங்க சங்கிலியை கட்டி இவெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கா, இந்த நாயை வளர்க்குறவா, அந்த ஹண்டிங் டாக்ஸ் வளர்க்குறவா. ஸோ அந்த வேட்டை நாயை வந்து கழுத்தில் ஸ்ருங்கலா போட்டிருக்கு, செயின்ஸ் போட்டிருக்கு. அது எப்படி இருக்குன்னா சாமீகர ஸ்ருங்கலா. ஸோ தங்க சங்கிலி போட்டு கட்டப்பட்ட அந்த நாய்கள், அந்த நாய்கள் எப்படி இப்போ இருக்குன்னு பார்க்கறதுக்கு பாலேய பிரமாணான்னு பார்க்கறதுக்கு நாய் மாதிரி இல்லை, நல்லா பிரம்மாண்டமாக கர்தவம் மாதிரி இருக்கான். பாலேயங்கிறச்சு இது டாங்கி, கழுதையை போல் பிரமாணம்ங்கிறச்சு அந்த அந்த சைஸில் இருக்குது. கழுதையினுடைய அளவிற்கு இருக்கக்கூடிய கௌலேயகானு நாய்களை ஆகர்ஷத் சாமீகர ஸ்ருங்கலாபிகி ஆகர்ஷத்பிகி, இந்த அதாவது சாமீகர ஸ்ருங்கலாபிகிங்கிறது வித் த ஹெல்ப் ஆஃப் த செயின்ஸ்னு அந்த கரணம்க்கு போகிறது. அந்த ஆகர்ஷத் பிகிங்கிறச்சு யார் கர்த்தாவோ அந்த சிவா போஷக்காலுக்கு போகிறது. புரியுறதா உங்களுக்கு விசேஷணம் எப்படி வருதுன்னு? தங்கச்சங்கிலியுடன் கழுதை போன்று இருக்கும் வேட்டை நாய்களை தங்கச்சங்கிலியுடன் இழுத்து கொண்டு போகும் அந்த காவலாட்கள். ஆமா, சோ தங்கச்சங்கிலிகளால் இழுத்து செல்லக்கூடிய காவலாட்கள் அப்படி இல்லையா, அதை வச்சுட்டு தானே இழுக்கிறாவா. அதனால சோ பாலேய பிரமாணானு கழுதையை போல் இருக்கக்கூடிய கௌலேயகானு நாய்களை சாமீகர ஸ்ருங்கலாபிகி தங்க சங்கிலிகளால் ஆகர்ஷத்பிகி இழுத்து செல்லும், அது ஒரு அட்ஜெக்டிவ். அடுத்தது கோதண்ட பாணிபிகி, கையில வந்து வில்ல வச்சுருக்கா, வில்லவை வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்வ போஷகைகி நாய்களை வளர்க்கும் அந்த வேட்டை நாயை வளர்க்கக்கூடியவர்களால் அனவரதம் கிருதகோலாகலைகி, கண்டினியூஸா அவ வந்து சத்தம் போட்டுண்டே வேற இருக்கா. அதுவும் முன்னாடி வந்துடலாம், அந்த சுவா போஷகைகிய கடைசியா போட்டுக்கோங்க சரியா. சோ அனவரதம் எப்பொழுதும் கிருத கோலாகலைகி சத்தமிட்டு கொண்டே இருக்கக்கூடிய பிரதாவத்பிகி வேகமாக ஓடக்கூடிய அதுக்கப்புறம் ஸ்வ போஷகைகி நாய்களை வளர்க்கக்கூடியவர்களால் த்விகுணி கிரியமான கவன உற்சாக, அதாவது சாதாரணமாக அவனுக்கு உற்சாகம் இருக்குது, ஏன்னா அவன் முதல் தடவையாக வேட்டையாட போகிறான், ஆகையினால அவனுக்கு ஒரு ஆவல் இருக்குது, ஒரு குதூகலம் இருக்குது. இதில் வந்து முன்னாடி நாலு பேர் வேட்டை நாயை தூக்கிட்டு கிடுகிடு கிடுகிடுன்னு ஓடுறச்சு இவனுக்கு இன்னும் த்விகுணீ கிரியமானம், அவனுக்கு இருக்கக்கூடிய உற்சாகமானது இன்னும் டபுள் மடங்கு ஆயிடுத்து. அவனுக்கு இரண்டு மடங்கு ஆக்கப்பட்ட கமன உற்சாகம் செல்லுவதில் உற்சாகத்தை கொண்டவனாக அந்த சந்திராபீடன். அதுக்கப்புறம் யாருனால சூழப்பட்டான், அவன் மொத்தம் தனியா போகல நாய்களோட. பகு கஜ துரக பதாதி பரிவிருத்தகா, ஏராளமான யானை குதிரை காலாட்படை இவைகளால் பரிவிருத்தகா சூழப்பட்டவனாக அந்த சந்திராபீடன் வனம் யயவ் காட்டிற்கு சென்றான். அங்க என்ன நடந்தது? தத்ரச்ச கர்ணாந்த அவகிருஷ்ட முக்தைஹி நாராசைஹி வனவராஹான் கேசரிணஹ குரங்ககானச்ச சஹஸ்ரஷோ ஜகான அன்யாஹ ச ஜீவதே ஏவ மஹா பிராணதயா ஸ்புரதஹ ஜக்ராஹ. அங்க என்ன பண்ணான்? தத்ரச்ச அந்த காட்டில், வனே தத்ரங்கிறது முன்னாடி வனே வனம் யயவுங்கிறதுல இருந்து எடுத்துக்கணும், வனே தஸ்மின் வனே கர்ணாந்த அவகிருஷ்ட முக்தைஹி நாராசைஹி வனவராஹானு ஜகான, நாராசைஹி அம்புகளினால் வனவராஹானு காட்டு பன்றிகளையும் கேசரிணஹா சிங்கங்களை குரங்ககாகாச்ச மான்களையும் சஹசிரஷகா ஆயிரக்கணக்காக ஜகான கொன்றான். ஓகேயா? ஸோ இந்த எதனால இந்த காட்டு பன்னி சிங்கம் மானு இவைகளை கொன்றான்? நாராசைஹி அதாவது நரசமூகம் நாரம்,
நர சமூகம் ஆச்சமனம் கரோத்தியாம், டெஸ்ட்ராய் பண்ணிடுறதுங்கிறதுனால நாராச்சகான பாணகான்னு அர்த்தம். நாராச்சைகி பாணங்களினால் அந்த பாணங்கள் எப்படி கர்ணாந்த அவகிருஷ்ட முக்தைகி, அந்த காது வரைக்கும் அந்த இழுத்து விடுறா அந்த இத அம்புகளை. நான்கயிற்று அந்த வில்லுடனிய நான்கயிற்று காது வரைக்கும் கர்ணாந்த அவகிருஷ்ட இழுத்து விடப்பட்ட நாராச்சைகி பாணங்களினால் வன வராகானு காட்டு பன்றிகளை கேசரினகா, கேசரம்னா அந்த பிடரிமயிர், பிடரிமயிருடைய அந்த சிங்கம், ஸோ சிங்கங்களையும் குரங்ககான்ஸ்ச மான்களையும் சஹசிரஷா ஜகான ஆயிரக்கணக்காக கொன்றான். அந்யாம்ஸ்ச மற்ற ஜீவராசிகளையும் மகாப்பிராணத்தையா, மற்ற ராசிகள் ஜீவராசிகள்லாம் வந்து ரொம்ப பெருசா இருந்தது, மேபி யானை இல்லை எது என்னவோ தெரியல, கீழே சொல்லுவார் அந்த ஷரபகா அதெல்லாம் ஷரபத்தெல்லாம் வந்து கொன்னார் அப்படிங்கிற மாதிரி வருது பின்னாடி. ஸோ மற்ற ஜீவராசிகளை மகாப்பிராணத்தையா ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் காரணமாக எது அந்த இதுக்கு, இந்த மகாப்பிராணம்ங்கிறது சந்திராபீடனோட ஸ்ட்ரென்த்தை சொல்லக்கூடாது, இது வந்து அந்த மற்ற அனிமல்ஸோட ஸ்ட்ரென்த்தை பற்றி சொல்கிறார். ஏன்னா அப்போ தான் அதுகள் வந்து உயிரோடு இருக்கிறச்சேயே, அது உயிரோடு துடிச்சுட்டு இருக்கிறச்சேயே அதை பிடிச்சி இழுத்துன்னு வந்துட்டாங்க. ஜீவதகா ஏவ, அந்த ஜீவதகா ஸ்புரதகாங்கிறது வந்து த்விதியா பகுவச்சனத்தில் இருக்கு, துடிக்கின்ற உயிருடன் இருக்கிறவைகளும் துடித்து கொண்டிருக்கக்கூடியவைகளையும் ஜக்ராக பிடித்தான், அப்படியே இதுவாக பிடிச்சான். ஆக்சுவலி மற்ற ஜீவராசிகளை வந்து சந்திராபீடனுடைய ஸ்ட்ரென்த்துன்னு எடுத்துட்டோம்னா, ஏன்னா மற்ற ஜீவராசிகளை வந்து அப்படியே வந்து உயிரோட பிடிச்சிட்டான்னு எடுத்துக்கலாம், கொல்லணுங்கிற அவசியமே இல்லை அவனுக்கு. மற்றதெல்லாம் மேபி ஒரு மொயலோ இல்லை இதுவோ சின்னதாக இருந்ததுன்னா அந்த அனிமல்ஸ் எல்லாம், இவனுக்கு ஏராளமாக ஸ்ட்ரென்த் இருந்ததுனால இவன் போய் அப்படியே லாகவமாக பிடிச்சி எடுத்துன்னு வந்துட்டான், உயிரோட இருக்கிறச்சேயே அது துடிச்சுட்டு இருக்கிறச்சேயே அப்படியும் எடுத்துக்கலாம் இல்லையா. ரெண்டு விதமாகும், அந்த மகாப்பிராணத்தையாங்கிறத வந்து அனிமல்ஸுக்கு எடுத்துட்டோம்னா, ஏன்னா அது வந்து ஹேத்து தானே, அந்த ஹேத்து எதுக்கு வேணாலும் இருக்கலாம். இதெல்லாம் வந்து காவியசாஸ்திரம் அலங்கார சாஸ்திரம் எழுதுறவாளை கேட்டால் அதை தோஷம்னு விடுவா, இல்லை அப்ரதீதம்னுட்டு இது எதுக்கு ஒட்டுறது அப்படின்னே தெரியலன்னுட்டு தோஷம்னு சொல்லிவிடுவா. ஏன் நம்ம வந்து ரெண்டுத்துக்குமே ஒட்டுற மாதிரி எடுத்துட்டுருலாமோ இல்லையோ, அதுதான் ஐ ஆல்வேஸ் ஃபீல் தோஷம்ங்கிற ஒரு செக்ஷன் அவசியமே இல்லைன்னு தோணும். பட் ஓகே, ரசதோஷத்தை தவிர பாக்கி எல்லாமே நம்ம அப்படி இப்படி ஒரு இது பண்ணிடலாம். மேல படிங்க, மத்தியம் அண்ணஹா அன்னஹா சவிதரி இல்ல அஹ்னஹா அஹ்னஹா மத்தியம் நாளினுடைய மத்திய பாகத்தில் சவிதரி சமாரூடே சதி, சூரியன் வந்து நாளினுடைய அதாவது உச்சி வெயில் வந்த உடனேன்னு அர்த்தம், திரும்பி போகிற டைம் வந்துருமே, நாள் பூரா பண்ணிட்டு இருக்க முடியாது வேட்டைய, அதனாலதான் விடியற் காலையில கிளம்பி போய் விடியற் காலையில, ஆமா விடியற் காலையிலேயே போனதுனால அஹ்னஹா அப்ப நாளினுடைய ஷஷ்டி விபக்தியில வருது, நாளினுடைய மத்திய பாகத்திற்கு சூரியன் ஏறின உடனே இவ போட்டுக்கோங்க, ஏவ இல்ல இவ சாரி தான உத்திதேன ஆஜகாமங்கிறதுல போய் அதை அன்வைக்க போறது. ஓகேயா, இது இப்ப என்னாச்சு, சூரியன் வந்து நடு பாகத்துல ஏறின உடனே அதாவது உச்சி வெயில் வந்த உடனே வனாத்து காட்டிலிருந்து ஸ்வபவனம் ஜகாம தன்னுடைய வீட்டிற்கு சென்றான் சந்திராபீடன். எப்படிப்பட்ட சந்திராபீடன், ஸ்நான உத்திதேன இவ அப்படின்னுட்டு இப்ப திருத்தியா விபக்தியில வர்றது எல்லாமே இந்திராயுதேன அங்க போய் அன்வயமாக போறது.
ஓகே, திருத்தியா பகுவ இது ஏகவச்சனத்துல இருக்கிறதெல்லாம் இந்திராயுதேன உஹ்யமானஹா, இந்திராயுதனால் வகிக்கப்பட்டவனாக அந்த சந்திராபீடன் அங்க போறது. ரைட். சோ ஸ்நான உத்திதேன இவ, குளித்து எழுந்தவன் போல். அப்படி அந்த அந்த குதிரைக்கு வந்து சிரமத்தினால உடம்பு பூரா வேர்த்து கொட்டி ஜலமா கொட்டுறது, அது பாக்குறதுக்கு வந்து குளிச்சு எழுந்த மாதிரி இருந்தானா அவன் பாக்குறதுக்கு அந்த அந்த குதிரை. சோ ஸ்நான உத்திதேன இவ, குளித்து எழுந்தவர் போல், எழுந்தவன் போல், ஆர் எழுந்தது போல் இவ ஸ்ரம சலில, ஸ்ரம இது எஃபர்ட் பண்ணி ஃபட்டிக். ஸோ ஸ்ரமத்தினால் ஏற்பட்ட சலில பிந்து வருஷம், வேர்வையின் பிந்து வருஷம் திவிலைகள் இருக்கு அவன் மேல. அதை அனவரதம் உஜ்ஜதா, அந்த வேர்வையை கண்டினியூஸா அது அப்படியே இடைவிடாமல் உஜ்ஜதா விடுகின்ற அந்த இந்திராயுதேன. அப்புறம் ஷிரம சிதில முக கலித பேனில ருதிர லவேன, ஷிரமத்தினால முக வாயிலிருந்து சிதில முகம், இந்த நாய் குதிரை இதுகள்லாம் வந்து அதுக்கு ரொம்ப டயர்டா இருந்ததுன்னா தானா அந்த வாய் வந்து திறந்தாப்புலயே இருக்கும். நம்ம குழந்தைகள்லயே அப்சர்வ் பண்ணலாம், ரொம்ப டயர்டா அது வந்து தூங்கறச்சு வாய் அரைகுறையா திறந்துட்டே தூங்கும், அது அவ்வளோ ஒரு சிரமத்தில் அது பண்ணுறது. ஸோ ஸ்ரம சிதில, சிரமத்தினால் வெலவெலத்து போன முகத்திலிருந்து கலித வழிகின்ற பேனில நுரை, அந்த நுரையுடன் கலந்த ருதிர லவேன, ரத்தம் சொட்டு வேற வர்றது, அவ்வளவு டயர்டாக எடுத்து அந்த இந்திராயுதம் அந்த குதிரை. அப்படி இருக்கக்கூடிய இந்திராயுதேனா உஹ்யமானஹா, இந்திராயுதனினால் வகிக்கப்படுகின்ற சந்திராபீடன். தூர விச்சின்னேன பத பதாதி பரிஜனேன ஷூன் பதாதி பரிஜனேன ஷூன்யீகிருத புரபாக பிரஜ விதுரம், பிரஜவி துரகம் விதுரம் இல்ல இல்ல அத பிரஜவி கமா போட்டுருங்கோ, துரகம் துரகமாதி பிரஜவி துரங்க துரங்கமாதி துரங்கம அதிரூடைஹி, துரங்கம அதிரூடைஹி அல்பா அல்பாவசிஷ்டைஹி சக ராஜபுத்திரைஹி ஏவம் மிருகபதிஹி ஏவம் வராஹஹ ஏவம் சரமஹ சரபஹ இதி தமேவ மிருகாய மிருகயா வ்ருத்தாந்தம் உச்சாரயன், மிருகயா விற்தாந்தம் உச்சாரையன்னு ஸ்வபவனம் ஆஜகாம. சோ இந்த தூர விச்சின்னேன பதாதி பரிஜனேன சூன்யீகிருத புரோபாகா, இத்தனை நேரம் வந்து நம்ம முதல்ல என்ன சொன்னோம், இந்திராயுதம் ஆரோக்கிய அக்ரதா ஸ்வபோஷகைஹி அப்படின்னு சொன்னோமா இல்லையா? அப்போ இவன் வந்து முதல்ல ஆரம்பிக்கிறச்சு இவனுக்கு முன்னாடி அந்த வேட்டநாயை தூக்கிண்டு காலாட்படையெல்லாம் ஓடித்துகள் அந்த வேட்டையாடுறச்சு, உச்சி வெயில் வந்த உடனே காலாட்படையெல்லாம் அவன் ஓடி வந்ததுனால அவளுடைய ஓட்டம் கொஞ்சம் ஸ்லோ ஆகி அவ பின்னாடி வந்துட்டா. ஸோ தூர விச்சின்னேன, ரொம்ப தூரம் அவளிடமிருந்து பிரிந்தவனான, அவனிடமிருந்து பிரிந்த பதாதி பரிஜனேன காலாட்படை முதலிய சேவகர்கள், அந்த சேவகர்களினால் சூன்யீகிருத புரோபாக, அவனுக்கு முன்னாடி அப்படியே எம்டியா இருந்தது, ஏன்னா இவெல்லாம் வந்து பின்னாடி விடப்பட்டுட்டான். ஓகே, ஸோ சூன்யீகிருத புரோபாக அப்படிப்பட்ட அந்த சந்திராபீடன், பிரஜவி துரங்கம அதிரூடைஹி அல்ப அவசிஷ்டைஹி சஹராஜபுத்திரைஹி மிருகயா விருத்தாந்தம் உச்சாரையன்னு, அந்த உச்சாரையன்னு சந்திராபீடனுக்கு அகேன் அவன் பேசின்னு இருக்கான். எதை பேசின்னு இருக்கான், மிருகயா விருத்தாந்தம் உச்சாரையன்னு, வேட்டையாடுற அந்த கதையை பத்தி எப்படி பண்ணோம், அப்படி பண்ணோம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி, அந்த அந்த சிங்கம் எப்படி வந்தது அந்த சமயத்துல அப்படின்னு அந்த கதை பேசுறது. ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் போய் வெளில போய் இது பண்ணிட்டு வந்தான்னா, ஜாலியா இருந்துட்டு வந்தான்னா, இன்னைக்கும் வந்து அன்னைக்கு எப்படி பண்ணோம் நம்ம அப்படின்னு ரெமினிஸ் பண்றோமோ இல்லையோ, அந்த மாதிரி இவாளும். ஓகே, அந்த நாஸ்டால்ஜிக் மூமெண்ட்டை டிஸ்கிரைப் பண்ணுறார். தமேவ மிருகயாம் விருத்தாந்தம், அந்த வேட்டையாடும் கதையை உச்சாரையன்னு பேசிக்கொண்டு, யாரோட பேசின் இருந்தா, ராஜபுத்திரைஹி சஹா, என்ன விருத்தாந்தம் அது, ஏவம் மிருகபதிஹி ஏவம் வராஹா, இதோ இப்படி போச்சு அந்த சிங்கம், இப்படி இருந்தது அந்த இது வராகம்,
ஏவம் சரபகா. இந்த சரபங்கிறது ஒரு பெரிய இது அனிமல். நம்ம மேகசந்தேஷன்லயும் பார்த்தோம் அதனுடைய ஒரு ரெஃபரன்ஸ். எட்டு கால் இல்லையா? நம்ம ஒரு பிரஜவி துரங்கம அதிரூடைகி. இந்த ராஜபுத்திரர்களுக்கு என்ன விசேஷணம் போடுறார்? பிரஜவி. பிரஜவின்னா ரொம்ப ஜவஹா வேகம், பிரகர்ஷேன ஜவஹா ஆர் ஜவத்தின்னு டு ஜூ வேக கதவுன்னு ஒரு தாத்து. ஸோ அதுல வந்து பிரஜவத்தின்னாலே வே பிரகர்ஷ்டேன வேகயுக்தா இத்தர்த்தா. ஸோ பிரஜவி அப்படின்னுட்டு நவுன் ஃபார்ம் அது. அந்த துரங்கமத்துக்கு அட்ஜெக்டிவா போறது. ஸோ பிரஜவி துரங்கம ரொம்ப வேகமாக மிகுந்த வேகத்துடன் கூடின குதிரைகளை அதிரூடைகி குதிரைகளில் ஏறிக்கொண்டவரான அல்ப அவசிஷ்டைகி கொஞ்சம் பேர் தான் பாக்கி இருக்கா. பாக்கி பேரெல்லாம் வந்து அந்த காலாட்படையோட வந்துட்டு இருக்கா. சிறிதளவு மீதமுள்ள ராஜபுத்திரைஹி சக அரசர்களுடன் கூட ஆர் இளவரசர்களுடன் கூட ஏவம் மிருகபதிஹி ஏவம் வராஹா ஏவம் சரபஹா ஈதி தமேவ மிருகயா விருத்தாந்தம். அவ அப்போ சண்டை போட்டு அப்போ வேட்டையாடின அந்த கதையையே உச்சார என்று கூறிக்கொண்டு ஸ்வபவனம் ஆஜகாம தன்னுடைய வீட்டிற்கு வந்தான். அவதீரியசனே வாரவாணம் அவதாரிய அபனீய ச அசேஷம் துரங்கம அதிரோகண உச்சிதம் வேஷ பரிகிரகம். முடிச்சிருங்க அந்த சைட். இதஸ்தத பிரச்சலித தாள தாள விருந்தவ தாள விருந்த பவன பவன ஆபனீய அபனீயமான அபனீயமான ஸ்ராம முகூர்த்தம் விஷஸ்ராம. அதெல்லாம் அந்த லிட்டு பிரயோகம் பார்த்துக்கோங்க. டபுள் டபுளா வர்றச்சே உங்களுக்கு வந்து லிட்டு அந்த இது விஷஸ்ராம அதிசிஷ்யே ஆஜகாம எக்கச்சக்கமா இவர் வந்து யயௌ ஒவ்வொரு இதுலயும் பார்த்தேன்னா முந்தின இதுல இருந்து யயௌ ஜக்ராஹ ஆஜகாம அதுக்கப்புறம் இப்ப வந்து என்ன விஷஸ்ராம எல்லாமே லிட்டு பிரயோகம். இதுல நிறைய லிட்டு தான் அவர் யூஸ் பண்ணுவார் காதம்பரியில பார்த்தேன்னா. வேற நமக்கு வந்து சிசுபாலவதம் மாகன் இது நம்ம நைஷதக்காரர் அவள்லாம் வந்து லுங்கு பிரயோகம் நிறைய யூஸ் பண்ணுவா. ஒவ்வொருத்தரோட இதுதானே பிரீத்தி எதுல இருக்கோ ரைட்டிங் ஸ்டைல். ஆமா இவரோட அந்த இதுக்கு பிராசத்துக்கு அழகா வரும் கத்தியத்துக்கு ஏற்ப இந்த லுங்கை விட இது. நீங்க அந்த டிஃபரன்ஸ் பார்த்தேன்னா தண்டியோட ரெண்டு ஒர்க்ஸ் ஒன்று வந்து பட்டி காவியம் அவரோடதுன்னு சொல்றா அதனால அதையும் சொல்றேன் நான் உங்களுக்கு. ஸோ அதுல வந்து அவர் நிறைய வந்து லுங் பிரயோகம் யூஸ் பண்ணுவார். வேற தசகுமார சரித்திரத்துல வந்து எக்கச்சக்கமா லிட்டு பிரயோகம் யூஸ் பண்ணுவார். ஸோ த கத்தியம் ஸ்டைல் ரிக்வயர்ஸ் அ நைஸ் லிட் பிரயோகம் ஃபார் த பியூட்டி ஆஃப் த இது. அது ஓட்டம் அழகாக இருக்கும் அந்த பிராசத்துக்கு ரொம்ப நன்னா இருக்கும் சொல்றச்சே நம்ம. ச அவதீரிய சதுரங்கமாத்து தன்னுடைய குதிரையிலிருந்து இறங்கி ச சம்பிரம பிரதாவித பரிஜன உபநீதே சமூபவிஷ்ய ஆசனே. அப்படியே ஒரு அவசரப்பட்டு அந்த கூட இருக்கிற சேவகர்கள்லாம் கிடுகிடுன்னு கொண்டு வந்து ஒரு பரபரப்போட ஒரு ஆசனத்தை வைக்கிறான். அந்த ஆசனத்துல உட்கார்ந்துட்டார் செத்த யாரு சந்திராபீடன் இல்லையா? சோ ச சம்பிரம பரபரப்புடன் பிரதாவித ஓடி வந்த பரிஜன சேவகர்களினால் உபநீதே அழைத்து கொண்டு வரப்பட்ட ஆசனே ஆசனத்தில் சமூப விஷய உட்கார்ந்து வாரவாணம் அவதாரிய. இது பார்த்துருக்கோம் முன்னாடி பாணம் வாரயதி இது வாரவாணகா. பாணங்களை வந்து தடுக்கிறதுங்கிறதுனால அந்த கவச்சம் இருக்கே கவச்சத்துக்கு வாரவாணம்னு பேரு. ஸோ வாரவாணம் அவதாரிய அந்த கவச்சத்தை எடுத்து கயட்டி விட்டு அபனீயச்ச சேஷம் துரங்கம அதிரோகண ஊச்சிதம் வேஷ பரிகிரகம். துரங்கம அதிரோகண குதிரையை ஏறுவதற்கு உச்சிதம் உச்சித யோக்கியமான வேஷ பரிகிரகம் இது ட்ரெஸ்ஸு. இந்த ரைடிங் ட்ரெஸ் எல்லாம் டிஃப்ரெண்டாக தானே இருக்கும். ஸோ அந்த வேஷங்களை
அசேஷம் அபனீய ஆர் சேஷம் பாக்கி இருக்கிறதையும் கட்டிட்டும் எடுத்துட்டும் இதஸ்ததா இங்கேயும் அங்கேயும் அவர் உட்காந்துட்டு இருக்கார். சமபரிகாரம் பண்ணணும், ஒரு தாள விருந்தம் பண ஓலையை வச்சுட்டு அவருக்கு சமபரிகாரம் பண்றதுக்கு வீசரா கூட பக்கத்துல நின்று. சோ இதஸ்ததா இங்கும் அங்கும் பிரச்சலித அசைக்கப்பட்ட தாள விருந்த பன இலையினால் பவன் பன இலையினுடைய பவன காற்றினால் அபனீயமான சிரமஹா போக்கடிக்கப்பட்ட இது சிரமம் போக்கடிக்கப்பட்டவராக அந்த சந்திராபீடன் முகூர்த்தம் விஷஸ்ராம ஒரு முகூர்த்த காலம். இந்த முகூர்த்தம்ங்கிறச்ச இங்க வந்து ஒரு க்ஷணம் அப்படியே விஸ்ராமம் பண்ணாங்கிறது இல்ல, ஒரு முகூர்த்த காலம் அந்த ஸ்வேதம் அடங்குற அளவுக்கு விஸ்ராமம் பண்ணிட்டு தான் குளிக்க போகணும். எக்ஸசைஸ் பண்றோம் எக்கச்சக்கமா நமக்கு வந்து ஸ்வெட் இருக்குன்னா அதோட அப்படியே நேர போய் குளிக்கூடாது. யூ ஹாவ் டு வெயிட், அந்த அந்த வேர்வை அடங்கினதுக்கு அப்புறம் போகணும். அதனால ஒரு க்ஷணம் அங்க இருந்து சிரம பரிகாரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளம்பினார் குளிக்கிறதுக்கு. முகூர்த்தம் விஷஸ்ராம ஒரு முகூர்த்த காலம் இது இளைப்பாறினார். மணி ரஜத கணக்க கலச சத சனாதாம் ஸ்நான பூமி அகாத் நிர்வர்த்தித அபிஷேக வியாபாரஸ்ய அபிஷேக நிர்வர்த்தித அபிஷேக வியாபாரஸ்ய ச கிருத தேவதா அர்ச்சனஸ்ய அங்க ராக பூமௌ சமுபவிஷ்டஸ்ய ராஜ்யா விசர்ஜிதா ராஜகுல பரிச்சாரிக்காக பட்டல கவி நிஹிதானி விவிதானி ஆபரணானி மாலியானி அங்க ராகான் வாசாம்சி ச ஆதாய புரதஹ தஸ்ய உபதஸ்துஹு உபநின்யுஷ்ச. இவர் என்ன பண்ணார், விஸ்ரம்யச்ச விஸ்ராமம் பண்ணிட்டு இளைப்பாறி விட்டு அங்கிருந்து ஸ்நான பூமிக்கு போனார். அந்த ஸ்நான பூமியில வந்து என்ன இருந்தது, மணி ரத்னங்கள் ரஜத வெள்ளி கனக தங்கம் இந்த கலசங்கள் 100 கணக்காக இருந்தது. அதை கொண்ட ரத்தனம் பொதிச்ச வெள்ளி தங்க கலசங்கள் 100 கலசங்களுடன் கூடின சனாதாம் ஸ்நான பூமிக்கு குளியல் அறைக்கு அகாத்து சென்றார். நிவர்த்தித அபிஷேக வியாபாரஸ்ய இந்த ஷஷ்டி விபக்தியில இருக்கிறதெல்லாம் வந்து சந்திராபீடனுக்கு தஸ்ய அப்படிங்கிறதுக்கு போறது, தஸ்ய புறதகா அந்த சந்திராபீடனுக்கு முன்னாடி. சோ நிவர்த்தித அபிஷேக வியாபாரஸ்ய குளியல்ங்கிற ஒரு வியாபாரத்தை செய்தவனான அப்புறம் கிருத தேவதா அர்ச்சனஸ்ய இது வந்து எப்படி அங்க பூமௌ அங்கராக பூமௌ சமுபவிஷ் இல்ல கிருத தேவதா அர்ச்சனஸ்ய ஒரு கமா போட்டுக்கோங்க, தேவதைக்கு அர்ச்சனை செய்துட்டு குளிச்சுட்டு நேர போய் சுவாமிக்கு அர்ச்சனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அங்கராக பூமௌ சமுபவிஷ்டஸ்ய அங்கராகம்ங்கிறது மேக்கப் இந்த பவுடர் ரூம் போமோல்லையோ அந்த இடத்துல எங்க வந்து அலங்காரம் பண்ணிக்கணுமோ அந்த இடத்துல சமுபவிஷ்டஸ்ய உட்கார்ந்த அந்த சந்திராபீடனுக்கு முன்னாடி தஸ்ய புறத்தகா யாரெல்லாம் வந்து என்ன கொடுத்தா அப்படின்னா ராஜ்யா விசர்ஜிதாக ராஜாவினால் அனுப்பப்பட்ட யாரு தாராபீடனினால் அனுப்பப்பட்ட இவனுக்கு ஒன்றும் அதில் வந்து இஷ்டம் கிடையாது, இவனுக்கு தெரியவும் தெரியாது, ஏன்னா குழந்தை ஃபஸ்ட்டு வராமா இல்லையா படிச்சுட்டு. இப்போ அந்த அந்த யௌவனத்துக்கு உண்டான எல்லா விதத்தையும் அவன் இப்போ அனுபவிக்கணும், அவனுக்கு அதுக்கு வந்து ஒரு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணுங்கிறதுனால ராஜா அனுப்புறர் அவனுடைய சேவகர்களை இல்லையா. ஸோ ராஜ்யா விசர்ஜிதாக ராஜாவினால் அனுப்பப்பட்ட ராஜகுல பரிச்சாரிக்காக ராஜகுலத்தினுடைய சேவகிகள் பட்டலக வினிஹிதானி விவிதானி ஆபரணானி மால்யானி அங்கராகான் வாசாம்சிச்ச ஆதாய அந்த பரிச்சாரிகாள்லாம் வந்து சேவகிகள் வந்து தட்டு தட்டா நிறைய எடுத்துட்டு வரா. பட்டலகங்கிறது ரெண்டு மீனிங் இருக்கு, ஒன்னு வந்து பொட்டின்னு ஒரு அர்த்தம் இருக்கு, மோஸ்ட்லி அந்த அர்த்தத்துலதான் உபயோகப்படுத்திக்கணும் நம்ம நினைக்கிறேன். பொட்டி பொட்டியா அவ எடுத்துட்டு வரா சாமான, என்ன எடுத்துன்னு வரா, பெட்டியில் வைக்கப்பட்ட இல்லைன்னா பட்டையா இருக்கக்கூடியன்னு தட்டுன்னு கூட எடுத்துக்கலாம், ட்ரேன்னு வச்சுக்கலாம்.
பட் ஐ திங்க் பொட்டி இஸ் பெட்டர் ஹியர். ஏன்னா இது வரைக்கும் அவனுக்குன்னு ஒண்ணுமே ஆபரணங்கள் இருந்திருக்காது, இப்பதான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து ராஜா கொடுக்கணும், அப்ப பொட்டி பொட்டியா தானே கொண்டு வந்து கொடுப்பா. சோ பட்டலக வினிகிதானி பெட்டியில் வைக்கப்பட்டவைகளான விவிதானி ஆபரணானி, விவித பலவிதமான ஆபரணங்கள், மால்யானி மாலைகள், அங்க ராகானு உடம்புக்கு பூசிக்கக்கூடிய பூச்சு வகைகள், வாசாம்சி ட்ரெஸ் வஸ்திரங்கள், இவைகளை ஆதாய எடுத்துக்கொண்டு. ரைட், இந்த பாருங்க ராஜகுல பரிச்சா ராஜ்யா விசர்ஜிதாக பிரதமா பக்தி, ராஜகுல பரிச்சாரிக்காக பிரதமா பக்தியில இருக்கு. ரைட், அந்த சேவகிகள் இந்த பெட்டியில் வைக்கப்பட்ட ஆபரணங்களை, மால்யங்களை, மாலைகளை, பூச்சுகளை, வஸ்திரங்களையும் ஆதாய எடுத்துக்கொண்டு தஸ்ய புறத்தக அந்த ராஜாவிற்கு முன்னாடி, அத சாரி இளவரசன் சந்திராபீடனுக்கு முன்னாடி உபதஸ்துகு நின்றார்கள். அதுக்கப்புறம் உப நின்யுச்ச கிட்ட கொண்டு போய் கொடுக்கவும் கொடுத்தான். புரியுறதா? நமக்கு வந்து படம் போட்டு காமிச்சுடுற அதுதான். ஹி நெவர் சீசஸ் டு அமேஸ் மீ பானன் சொல்றேன். எழுத்துல அப்படி கொண்டு வந்து நம்ம கண் முன்னாடி நெத்தி வைக்கிற பாருங்கோலே. பிரதமம் ஸ்வயம் யதா கிரமம் ஆதாய ச தாப்யஹ. பிரதமம் பிரதமம் ஸ்வயம் உபலிப்ய வைஷம்பாயனம் உப ரச்சித அங்கராகஹ தத்வா ச சமீபவர்த்திப்யஹ யதா அர்ஹம் ஆபரண வசன அங்கராக குசுமானி ஆஹார மண்டபம் அகச்சத். சோ கூடவே அந்த நாலஞ்சு இளவரசர்கள் இருக்கா அவனுக்கு. அதுல ஆனா முதல்ல வந்து என்ன பண்றான், யதாக்கிரமம் ஆதாய ஒவ்வொன்னுத்தையும் அந்த அங்கராகங்களா இருக்கட்டும், ஆபரணம் வஸ்திரம் இவைகள் எல்லாம் யதாக்கிரமம் எப்படி இது பண்ணிக்கணுமோ அந்த மாதிரி. அதாவது முதல்ல வந்து வஸ்திரத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சந்தனத்தை மார்பில் பூசிக்க முடியுமா? முதல்ல சந்தனத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் தானே மேல வஸ்திரத்தை மாட்டிக்க முடியும். அந்த மாதிரி யதாக்கிரமம் முறைப்படி எடுத்து தாப்யகா அவர்களிடமிருந்து, அதாவது பரிச்சாரிகாப்யகா அந்த சேவகிகளிடமிருந்து ஆதாய எடுத்து பிரதமம் முதலில் ஸ்வயம் தான் தானாகவே வைஷம்பாயனம் உபலிப்பிய, முதல்ல வைஷம்பாயனனுக்கு வந்து தடவி விடுறார் எல்லாத்தையும். அதுக்கப்புறம் உபரிச்சித அங்கராக தனக்கு பூச்சை பூசிக்கிறார். ஓகேயா? உபரிச்சித செய்யப்பட்ட அங்கராகத்தை உடையவரான அந்த சந்திராபீடன். அதுக்கப்புறம் சமீப வர்த்திபியாக பக்கத்துல இருக்கக்கூடிய ராஜாக்களுக்கு யதார்ஹம் எவ்வாறு அவளுக்கு அருகதை இருக்கோ அவ்வாறு ஆபரண வசன அங்கராக குசுமானி, ஆபரணம் நகை வஸ்திரம் வசன அங்கராக பூச்சு குசும புஷ்பங்கள் இவைகளை யதார்ஹம் எவ்வாறு ஒரு ஒரு உச்சிதமோ அவ்வாறு சமீபவர்த்திபியா பக்கத்தில் இருப்போர்களுக்கு தத்வா கொடுத்துவிட்டு. ஆக்சுவலி இதுல வந்து குசுமம்ங்கிறது ஒரு ஒரு இந்த லக்ஷணம், அது ராஜலக்ஷணம். ஐ திங்க் பீஷ்மர் வந்து யுதிஷ்டருக்கு வந்து இப்ப சொல்லுவார், சொல்றேன் ஒரு நிமிஷம், அது என்ன, எத்கிஞ்சித் தவளம் புஷ்பம் எத்கிஞ்சித் அனுலேபனம் அலக்ஷ்மி பரிகாராய நித்தியம் குரு யுதிஷ்டிரா அப்படிம்பர். எத்கிஞ்சிது தவளம் புஷ்பம் ஒரு வெள்ள புஷ்பம், எத்கிஞ்சிது அனுலேபன் ஒரு லைட் சென்ட் ஒரு பர்ஃபியூமோ இல்ல சந்தனமோ ஏதோ ஒண்ணு, அலக்ஷ்மி பரிகாராய நித்தியம் குரும்பர். அலக்ஷ்மி இது கட்டதை வந்து போக்குறதுக்காக வந்து போட்டுக்கணும் ஒரு ஒரு மனுஷன் அப்படிங்கிறார். அதுல பீஷ்மர் யுதிஷ்டருக்கு கொடுக்கக்கூடிய நித்தியம் குரு யுதிஷ்டிரா அப்படின்னு. அதனால எத ஆபரண வசன அங்கராக குசுமானி புஷ்பங்களையும் சமீபவர்த்திபியாக அதத்வா பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுத்துவிட்டு ஆஹார மண்டபம் அகச்சது சாப்பிடுவதற்காக சென்றார். தத்ரச்ச த்விகுணீகிருத
குத ஆசன உபவிஷ்டஹ சமீப உபவிஷ்டேன தத் குண உபவர்ணன பரேன வைஷம்பாயனேன யதா யதா அர்ஹ பூமி பாக உபவேஷிதேன ராஜபுத்திர லோகேன இதம் அஸ்மை தியதாம் இதம் அஸ்மை தியதாம் இதி பிரசாத விசேஷ தர்ஷன சம்வர்தித சேவ சேவாரசேன சேவாரசேன ஆஹார விதிம் அகரோத். அங்க தத்ரச்ச தத்ரச்சங்கர்ஜி ஆஹார மண்டபே அந்த சாப்பிடுற மண்டபத்துல த்விகுணீகிருத குதாசன உபவிஷ்டா அந்த இது தர்பாசனைய வந்து ரெண்டு மடங்கு போட்டு உட்கார்ந்துட்டு அதுல வந்து ரெட்டையா மடிச்சு குத்தாம இருக்கிறதுக்காக டபுளா அதை மடிச்சு அதுல உட்காந்துட்டு சமீப உபவிஷ்டேன தத்குண உபவர்ணன பரேன வைஷம்பாயனேன பக்கத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய வைஷம்பாயனன் எதா இதை கொடு அதை கொடு அப்படின்னு அவருக்கு ஆகார விதி பண்ணான் இல்லையா. அந்த அவ எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து உட்காந்துக்கறிச்சு நீ அவனுக்கு போடு எனக்கு போடு அப்படின்னு சொல்லி அவ பேசிண்டா அப்படிங்கறத டிஸ்கிரைப் பண்றாரு இங்க. ஸோ சமீப உபவிஷ்டேன பக்கத்தில் உட்கார்ந்திருந்த தத்குண உபவர்ணன பரேன அந்த தத்குணங்கிறச்சு இந்த ராஜா சந்திராபீடனுடைய குணத்தை வந்து வர்ணி பதில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவனான அதாவது ராஜாவை வர்ணிக்கிறதுல இருக்கான் என்னமா அவன் பண்ணான் அப்படின்னுட்டு அதாவது இந்த வேட்டையாடுறத பத்தி பேசுறதோ அல்லது அவன் எப்படி படிச்சானோ அந்த மாதிரி சில ராஜாவை பத்தின விஷயங்களை டிஸ்கிரைப் பண்றவனாக அந்த வைஷம்பாயனேன வைஷம்பாயனால் யதார்ஹ பூமி பாக உபவேசித்தேன ராஜபுத்திர லோகேன சுத்தி இருக்கக்கூடிய இளவரசர்கள்லாம் வந்து யதார்ஹ உபவிஷ்ட யதார்ஹ பூமி அவாவாளுக்கு அருகதையுடைய இடங்களில் பூமி பாக உபவேசிதேன உட்கார வைக்கப்பட்டவர்களான அந்த ராஜபுத்திர லோகேன இளவரசர் கூட்டங்களினால் அவர்களாலும் இதம் அஸ்மைதீயதாம் இதம் அஸ்மைதீயதாம் இது இவாளுக்கு கொடு இதை இவாளுக்கு கொடு அப்படின்னு பிரசாத விசேஷ தர்ஷன சம்பர்தித சேவாரசேன ஆகார விதிம் அகரோத். அந்த ஒரு ஒரு சேவை புரியற அந்த ஒரு பாவத்தோடு அவன் வந்து சாப்பாடை சாப்பிட்டான். எப்படி பிரசாத விசேஷம் அவன் கௌரவத்தை காமிச்சான் தர்ஷன சம்வர்தித அதனால் வளர்க்கப்பட்ட சேவா அதாவது இல்ல இல்ல பிரசாதம் இங்க என்னன்னா ராஜாக்களுடன் வைஷம்பாயனுடன் கூட ஆகார விதிம் அகரோத்து அவன் சாப்பிட்டான். யாரு சந்திராபீடன். இதுல இந்த சந்திராபீடன் வந்து இவா எல்லாருக்குமே இத பண்ணு இதை இவனுக்கு கொடு இதை அவனுக்கு கொடுன்னுட்டு வைஷம்பாயனை பார்த்தோ இல்ல மற்ற அரசர்களை பார்த்தோ சந்திராபீடன் வந்து இதை சாப்பாடை கொடு இதை அவனுக்கு கொடு இதை அவனுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து சந்திராபீடன் வந்து சொன்னான். அதனால அவளை கௌரவிச்சான். சோ அவனுடைய பிரசாத விசேஷம் அது. ஓகே இங்க வந்து பிரசாத விசேஷ தர்ஷன தன்னுடைய கௌரவத்தை காண்பிப்பதின் மூலமாக சம்வர்தித சேவாரசேனங்கிறச்சு அந்த ராஜாக்களோ அல்லது வைஷம்பாயனோ இவனிடத்துல ஒரு சேவ புத்தியோட இருந்தா இவன் காண்பித்த கௌரவத்தினால் அவர்களுக்கு இவனிடத்தில் வளர்க்கப்பட்ட ஒரு சேவை என் பாவத்தை உடையவர்களாக இருந்தார்கள் அந்த ராஜகுலன் அந்த ராஜா இளவரசர்களும் வைஷம்பாயனும். ஆக்சுவலி இது வந்து இந்த சேவாரசம்ங்கிறது வந்து ராஜபுத்திர லோகேனுக்கு போட்டுக்கோங்க, வைஷம்பாயனனுக்கு வந்து தத்குண உபவர்ணன பரேனங்கிறத போட்டுக்கோங்க, அது பெட்டர் இல்லையா. வைஷம்பாயனன் வந்து சேவை புரியற மென்டாலிட்டியோட இருக்க மாட்டான், அவன் வந்து இவன் குணத்தை வந்து போஷிக்கிறவனா இருப்பான் அவ்வளவுதான். வேற ராஜபுத்திரர்களுக்கு வந்து சேவை புரியற ஒரு மென்டாலிட்டி வந்துடும், பிகாஸ் அவன் இப்படி இப்பேற்பட்ட ஒரு ஒரு இளவரசன் நம்மளுக்கு வந்து கௌரவிக்கிறானே இதை கொடு இதை கொடு பார்த்து விசாரிக்கிறானே பந்து விசாரிக்கிறானேன்னுட்டு ஒரு ஒரு சந்தோஷம் வந்துடுறது அவளுக்கு இல்லையா. புரியறது இல்லையா ஒரு தர்ஷன சம்வர்தித ராஜபுத்திர லோகேன அப்படி அப்படி அதோட அன்வைச்சுருங்க.
எப்பேற்பட்ட கௌரவ புத்தி, கௌரவ விசேஷத்தை காமிச்சான்னா இதமஸ்மை தீயதாம் இதமஸ்மை தீயதாம்னு. புரியுறதா? ஒரு தடவை சொல்லிட்டோமா? இருங்கோ, அதை சரியா அரேஞ்ச் பண்ணி சொல்லிடுறேன், அதை கமா போட்டுருங்க. சோ த்விகுணீகிருத குதாசன உபவிஷ்டா, இரண்டு மடங்கா தர்பபுல் ஆசனத்தில் உட்கார்ந்தவனான சந்திராபீடன், சமீப உபவிஷ்டேன தத்குண உபவர்ணன் உபவர்ணன பரேண வைஷம்பாயனேன, பக்கத்தில் உட்கார்ந்து தன்னுடைய குணங்களை வர்ணிப்பதில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய வைஷம்பாயனனுடன் ஆகார விதி மகரோத்து சாப்பிடுவதை செய்தான். அடுத்தது, யதார்க பூமி உப்பாக உபவேசித்தேன, அவாவாளுக்கு உச்சிதமான ஒரு பூமி பிரதேசத்தில் உட்கார வைக்கப்பட்ட அந்த ராஜபுத்திர லோகேன அரசர் இளவரசர் கூட்டம், அவளுக்கு இவன் எப்படி ஒரு கௌரவத்தை காமிச்சான், இதை அஸ்மைதியதாம், இதை இவனுக்கு கொடு, இதை இவனுக்கு கொடு, இதி என்று பிரசாத விசேஷ தர்சன, தன்னுடைய கௌரவத்தை, விசேஷமான ஒரு கௌரவத்தை காண்பிப்பதினால் சம்வர்தித சேவாரசேன ராஜபுத்திர லோகேன, அவர்களுடைய சேவா புத்தி பாவத்தை சம்வர்தித வளர்க்கப்பட்டவனா வளர்க்கப்பட்டு அந்த இளவரசர் கூட்டமான அந்த கூட்டத்துடன் ஆகார விதி மகரோத்து சாப்பாடை செய்தான். அவர் சாப்பிட்டான், சரியாயிட்டுதா? உபஸ்பிருஷ்யச்ச தாம்பூல தாம்பூல தாம்பூலஹா தஸ்மின் முகூர்த்தமிவ ஸ்தித்வா இந்திராயுதம் இந்திராயுத சமீபம் அகமத். உபஸ்பிருஷ்ய அனுபவி, இது முடிச்சு விடுறேன். உபஸ்பிருஷ்யச்ச அப்படின்னா அப்போஸ்பிருஷ்யன்னு பண்றோமோ இல்லையா அப்படின்னா கையை அலம்பிக்கிறதுன்னு அர்த்தம். கையை அலம்பின்ட்டு கிரகீத தாம்பூலஹா வெத்தில எடுத்துட்டு வெத்தலைய போட்டு தஸ்மின்னு அந்த ஆகார பூமியில் முகூர்த்தம் இவ ஸ்தித்வா, ஒரு முகூர்த்த காலம் அங்க நின்னுட்டு அதுக்கப்புறம் இந்திராயுத சமீபம் அகமத்து இந்திராயுதன் கிட்டக்க போனான். தத்ரச்ச அந்த இந்திராயுதன் பக்கத்திற்கு சென்ற பிறகு அனுபவிஷ்டஹ ஏவ தத்குண உபவர்ணன பிராய லாபஹ கதாஹ கிருத்வா ராஜகுலம் அயாசீத் தேனைவ க்ரமேண அவலோக்கிய ராஜானம் ஆகத்ய மிஷா நிஷாம் அனைஷித் நிஷாம் அனைஷீத் இரவு நேரத்தை போக்கினான். தத்ரச்ச அங்க அந்த இந்திராயுதத்துக்கு பக்கத்துல போயிட்டு அவனுக்கு பொறுக்கல, அவன் திருப்பி திருப்பி அந்த குதிரைட்ட போய் போய் அவன் ஏதோ இது பண்றான், ஏற போறது இல்ல, அது மேல உட்காரவும் இல்லை. ஆனா அந்த தத்குண உபவர்ணன பிராய ஆலாபாக கதாக கிருத்வா, தத்குண அந்த இந்திராயுதத்தினுடைய குணங்களை உபவர்ணன வர்ணிப்பதின் பொருட்டு உபவர்ணன பிராய ஆலாபாக, அவனுடைய கதைகள், அவன் பேசக்கூடிய ஆலாபாக கான்வர்சேஷன் எல்லாமே அந்த இந்திராயுதத்தினுடைய குணத்தை வர்ணிப்பது பொருட்டு இருந்தது எல்லாமே. அப்படிப்பட்ட கதாக கிருத்வா, கதைகளை செய்துவிட்டு பேசிவிட்டு, ஸ்வயமேவ இந்திராயுதஸ்ய புறக யவம் சமாகீர்ணிய, தானே இந்திராயுதத்திற்கு முன்னாடி யவம் அந்த பார்லி இருக்கே கொள்ளோ ஏதோ அதை வந்து சமாக்கீரிய போட்டு விட்டு, அதாவது ஸ்ப்ரெட், ஹி ஸ்ப்ரெட் தட் பார்லி இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஹார்ஸ் அதை சாப்பிட்றதுக்காக. அதுக்கப்புறம் நிர்கத்திய ராஜகுலம் அயாசீது, அந்த ஆகார பூமியிலிருந்து வெளிவந்து ராஜகுலத்திற்கு தன்னுடைய பேலஸுக்கு போனான். தேனைவ கிரமேண அவலோக்கிய ராஜானம், தேனைவ கிரமேணங்கிறது முன்னாடி சொன்ன முறைப்படி ராஜாவை பார்த்துட்டு, ராஜானம் அவலோக்கிய ராஜாவை பார்த்து விட்டுன்னு போட்டிருக்கு. அப்போ தேனைவ கிரமேணங்கிறது உங்களுக்கு வந்து ராஜா அம்மா வைஷ இது சுகநாசர் மனோரமா எல்லாரையும் அந்த கிரமத்துல பார்த்துட்டு ஆகத்திய தன்னுடைய ஸ்வபவனம் ஆகத்திய தன்னுடைய வீட்டிற்கு வந்து நிஷாம் அனைஷித், இங்க ஸ்வபவனம் இல்லை ஆனா வி அண்டர்ஸ்டாண்ட் இட், நிஷாம் அனைஷித்து இரவு நேரத்தை போ.